ஹலோ, ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குணா ப்ரோட்ட வந்து கோனாவோட பைக் ஒன்று வந்திருக்கு. ஸோ இது என்ன பைக், என்ன ஏது அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் கிளம்பி இப்போ தான் வந்தேன். ஸோ என்னென்ன பாக்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் காமிச்சிடறேன். இந்த ஒரு பாக்ஸ் அக்சசரிஸ் தனியாக வந்திருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கோனாவோட பைக்கு ஆக்சுவலாக டபுள் பேக் பண்ணியிருக்காங்க போல். ஜெயிண்ட்டோட பாக்ஸ் வெளியில் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே தான் கோனாவோட பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிரிக்கிறப்ப என்ன ஏது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணி பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற மெட்டீரியல் எடுப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட் இங்கே பாருங்களேன். மற்ற பிராஞ்சில் எல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி பபுள் ராப் பண்ணி வரவே வராது. ஸோ இந்த பிராஞ்சில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃபாக செக்யூராக அனுப்பிச்சிருக்காங்க, உங்களுக்கு நல்லா தெரியுன்றேன். இங்கே பாருங்கள் பபுள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. கண்டிப்பாக சீட்டுக்கு டேமேஜே இருக்காது சுத்தமாக. மற்ற பைக்கில் உண்மையாகவே சீரியஸாக சொல்கிறேன், பெடலுக்குள்ளே ஹேங் பண்ணி லாக் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. இதோட வீல்ஸ் ஹெவி வெயிட் ரைடருக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இதோட ஸ்போக்ஸ் திக்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஓல்டு அப்பா காலத்து சைக்கிள்ஸ்லாம் இருக்குங்களா, ஸோ அந்த சைக்கிளில் இருக்கிற அளவுக்கு ஒரு திக்கான ஸ்போக்ஸ். நம்பி எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோ லோடு வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது. சரி, இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுவோம். ஓகே, அப்பா சைக்கிள் கொஞ்சம் ஹெவி தான். லிட்டரலாக டூரிங் பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா வண்டி அந்தளவுக்கு ரக்கடாக இருந்தால் தானே எந்த மாதிரியான ஒரு ரக்கட் பிளேஸ்லையும் நம்ம இந்த பைக்கை வந்து எடுத்துகிட்டு போய் ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா ஹெவி லோட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஏற்றுவோம். பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்து ஐ திங்க் எல் சைஸ் ஒயிட். இதை நம்ம வந்து என்னென்ன அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோ. இப்போ தான் நம்ம வந்து பைக் ஃபிட் முடித்தோம். முடித்ததுக்கப்புறம் இந்த வியூ தான் இது. ஸோ இனி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு க்ளோஸ்அப் வியூஸ்லேயும் என்னென்ன காம்பனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஓவராலாக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். இது பார்த்தீங்கன்னா 700C வீல்ஸ்ன்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் 650C, அதாவது 700 டயர்ஸும் யூஸ் பண்ணலாம். பட் 650C அந்த டைப் ஆஃப் டயர்ஸு. டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும். இந்த டயர்ஸ் என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம ரைட் பண்ணுறப்ப கம்ஃபர்ட்டாக இருக்குமானா, இந்த மாதிரி டயர்ஸில் நீங்கள் என்டூரன்ஸ் ரைட் பண்ணி போகிறப்ப அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு சஸ்பென்ஷனாக கூட இது ஆக்ட் ஆகும். ஆக்சுவலாக இந்த டயர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்பாட் ஹோல்ஸில் வர்றப்ப போகிறப்பெல்லாம் அதுவே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மேனேஜ் பண்ணிக்கும். ஏன்னா இதோட டயரோட வால்யூம் ரொம்ப அதிகம். ஸோ இதில் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் சின்ன சைஸ் டயர் போடுறதுனால போடலாம். பட் இந்த மாதிரி ஒரு டயர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறது எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக தான். ஸோ இதில் மெயினான மேஜர் ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பைக்ஸ் தான். பட் அலுமினியம்லேயே இது வந்து கொஞ்சம் ஹெவியஸ்ட் அலுமினியம். நல்லா ரக்கடான ரைடர்ஸ் ஓட்டுற மாதிரி, டூரிங் பண்ணுற மாதிரி அதுக்கான எல்லா ப்ரொவிஷனும் இதில் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து கேரியர் மட்டும் வாங்கி ஃபிட் பண்ணால் போதும், டேரெக்டாக இதை அப்படியே எடுத்துகிட்டு டூரிங் போகலாம். நீங்கள் எவ்வளோ வெயிட் வேணாலும் ஏற்றலாம், அந்த அளவுக்கு இதில் கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஸ்போக்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் ஏரியாவிலேருந்து ரியர் ஏரியா வரைக்கும் எங்கெங்கே உங்களுக்கு ஸ்க்ரூ ஹோல்ஸ் வேணுமோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்பில்டாகவே இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா மர்கர்ட்ஸ் வருது. இந்த மர்கர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடில் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெய்னி சீசனில் ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும். என்னென்னா நீங்கள் ஒரு லக்கேஜ்லாம் போட்டு போகிறீங்க, ஒரு என்டூரன்ஸ் ரைட் போகிறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ் கம்யூனிட்டிக்கே போகிறீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக லைட்டாக மழை பெஞ்சதுன்னா கூட உங்கள் உடம்பு ஃபுல்லாக நாரும், உங்கள் சைக்கிள் ஃபுல்லாக நாரும். இந்த மர்கர்ட் போட்டதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தான் எந்த பிரச்சனையுமே இருக்காது, எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வந்து மர்கர்டை மட்டும் வாஷ் பண்ணால் போதும், மோரோவர் செயின் கிராங்க் கசச்சு இதை மட்டும் க்ளீன் பண்ண போதும், பாடி வாஷ் மட்டும் அங்கங்கே துடைக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய பைக்கில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், லாங் ரைடு போயிட்டு வரேன் அப்படின்றப்ப ஃபுல்லாக பைக் ஃபுல்லாக வாஷ் பண்ணுவேன். இதில் மலையிலலாம் போயிட்டு வந்தேன்னா சுத்தம் அன்றைக்கி எனக்கு ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு மேலே ஒர்க் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்லாமே இதில் கம்மியாயிடுச்சு. இப்போ நான் வந்து க்ளோஸ்அப் ஷாட்ஸில் ஒவ்வொன்றா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் உங்களுக்கு இப்போ வந்து டயர் செக்ஷனை காமிக்கிறேன். இதில் கொடுத்துருக்க டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 650x47C. இங்கே நல்லா தெரியுதா, இந்த டயர் சைஸ் வந்து சரியாக மென்ஷன் ஆகலின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா லைட் இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா லைட்டெலாம் வச்சு உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் குரூப் செட்டோட வருது. WTB டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்டியூரன்ஸுக்கும் சரி, ஒரு டூரிங்க்கும் சரி ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணுற டயர்ஸு.
ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபோக்ஸு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து லக்கேஜ் கேரி பண்ணிட்டு கொடுக்கலாம். இதில் வந்து எல் சைஸு கோனாவோட லோகோ ஓகேங்களா, ரொம்ப டீசெண்டாக ரொம்ப யூனிக்காக சிங்கிள் பீஸில் அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக் அப்படின்ற இதில் ஒரு டிஸ்க் பிரேக், அதாவது இந்த டிஸ்க் பிரேக்கோட குரூப் செட் பார்த்தீங்கன்னா கிளாக்ஸு. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்றத நம்ம ரைட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ வரைக்கும் வண்டி ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே மட்டும்தான் இருக்குது, வீட்டை விட்டு நான் வெளியே எடுக்கல. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு தான் ரைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். குரூப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிமானோட டியோரோ குரூப் செட்டு, உங்களுக்கு 11 ஸ்பீட் குரூப் செட்டு இங்கே மென்ஷன் ஆகிருக்கும், டீட்டெயிலாக தெரியுதுல்ல. ஸோ இது வந்து 11 ஸ்பீட் குரூப் செட்டு, நல்லா வைடான ஒரு ஹேண்டில் பார்ஸ் தான், ரொம்ப வைட் கிடையாது. பட் இது வந்து அந்த என்டூரன்ஸ் பண்ணுறப்ப இந்த அளவுக்கு வைடு இருந்தால் போதும், ஏன்னா ரொம்ப வைடு பார்த்தீங்கன்னா எம்டிபிக்கு தான் நமக்கு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு ரெண்டு ஸ்க்ரூ ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பேக் போட்டுருக்கனால அது வந்து ஹைட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் டியூப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்க்ரூஸ் ஆகுது, அதுலேயும் நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் வேணும்னா வச்சுக்கலாம். இல்லாமல் அடிஷ்னலாக இங்கே ரெண்டு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிள் வந்து இன்னரில், அதாவது இங்கே ஷிஃப்டர்ஸ் இருந்தது அப்படின்னா இன்னரில் போகிற மாதிரி இருந்திருக்கும் போல். இங்கேயும் உங்களுக்கு இன்னர் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக அவுட் சைடில் வருது. ஆனால் கேபிள்ஸை பார்த்தீங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கியர் கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துருது, அப்படியே பாட்டமில் வந்துடுது. இதில் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி வெளியில் போகுது, இந்த ஏரியாவில் வந்து கேபிள்ஸ் ஃபுல்லாக வருது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு என்டியூரன்ஸ்க்கான சிங்கிள் ஸ்பீட் பிட்வீனில் பார்த்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மாடலில் இருக்கிற ஒரு சிங்கிள் சேரிங் கிராங்க்கு, கியரில் அப்படியே ஆப்போசிட்டு நீங்கள் இதில் ஒரு ராக் கிளைம்பிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக புஷ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா டீத் வந்து அந்த அளவுக்கு பெருசு. அவனோட டியோரோவோடது இந்த 11 ஸ்பீடு குரூப் செட்டு ஃபிட்டிங்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே அப்புறம் ஸ்லைட் ஆச்சு. அவ்வளோது 6061 உங்களுக்கு டீட்டெயிலாக இருந்தால் தெரியும். அலுமினியம் பட்டாடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பைக்கோட அலுமினியம் மெட்டீரியல் ஃபுல்லாமே ஹீட் ட்ரீட்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த மெட்டீரியல் இன்னும் கொஞ்சமே ஸ்ட்ரென்தன் அதிகமாகுது. இதில் கொடுத்துருக்க கேசட் பார்த்தீங்கன்னா 1151 டீத்து, நல்லா பெருசாக, எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு ஜான் கையை விட ரொம்ப பெரிய டீத் கொடுத்துருக்காங்க. ஜூம் கம்மி பண்ணி காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கேசட்டோட பெருசு இருக்குன்னு. ஆக்சுவலாக ஒரு சின்ன தட்டு மாதிரி இருக்குது, பெரிய கிளைம்பு ஏறணும். ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு கேசட்டுன்றது ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ பெரிய கேசட் கொடுத்துருக்காங்க. ரைட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஒரு டீசென்ட் அண்ட் ஜெனியூனான ரைட் கொடுக்கும். மெயினாக டூரிங்க்கு பண்ண அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்னும் ஹெவியல் லக்கேஜ் ஏற்றணும்னு நினைக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஹெவி வெயிட் ரைடராக இருந்தீங்கன்னா தாராளமாக தைரியமாக நம்பி இந்த பைக் எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக்கில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் முக்கியமாக கொடுத்துருக்காங்கன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்க வீல்ஸ் பார்த்தீங்கன்னா 32 ஸ்போக்ஸ் இருக்கிற மாதிரி, ஸ்போக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரியான ஸ்போக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மர்கார்டுக்கு ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இந்த லிவர்ஸை நீங்கள் வேணும்னா வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் டவுன்லேயும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தான் மைல்டாக பண்ண முடியும். அந்த கோனாவோட ஒரிஜினல் ஷீட்ஸு, குஷனிங் வந்து ரொம்பவுமே டீசெண்டாக இருக்குது. ஸோ என்டியூரன்ஸுக்கு ஓகே, இந்த மாதிரி ஷீட்ஸ் தான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த சைஸ் வந்து எல் சைஸ் அப்படின்றதுனால சீட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் மினிமம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சீட்டை காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்பவுமே டீசெண்டாக இருக்குது. ஸோ ரைட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கிரிப்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த தென் ஹேண்டில் பார் வந்து இந்தளவுக்கு வைடாக இருக்கிறது, எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது எல்லாமே தெரியும். நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அது இல்லாமல் மேலே போடுறதுனால போட்டுக்கலாம், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான், குயிக் லிவர்ஸோடு வருது. மெயின் ஒரு அட்வான்டேஜ் குயிக் லிவர்ஸ், ஈஸியாக வந்து நீங்கள் வந்து வீல்ஸை கழட்டி மாற்றிக்கிறதுக்கு இந்த குயிக் லிவர்ஸ் ரொம்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றது. ஏன்னா அண்ணா நல்லா ஹெவியாகவே இருக்கார், பட் அண்ணாவோட மெயின் பர்பஸே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த சைக்கிள் வந்து எடுத்திருக்கோம். அதுவும் இல்லாமல் டூரிங்க்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ணா போயிட்டு வந்து சொல்லட்டும் எந்த மாதிரியான ஒரு சஜஷன் கொடுக்குறாரு, இந்த சைக்கிள் நம்ம ஃப்யூச்சரில் யார் யார் எடுக்கலாம், யார் யார் எடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயிலே அண்ணாட்ட கேட்கலாம். ஏன்னா இந்த ஒரு ரூம் போயிட்டு வந்ததுலேயே அண்ணாவுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரிசல்ட்ஸில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எப்போவுமே நம்மளே சொல்கிறத விட நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு. பார்க்கலாம் அண்ணா ரைட் பண்ணிட்டு வரட்டும். அப்பா
ஃபைனலாக இப்போ வந்து இந்த பைக் வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் முடிஞ்சுது, டெஸ்ட்ரைவும் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த பைக்ஸ் யார் யாருக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா, கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்காங்களா அவங்களுக்கு, டூரிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப 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 பெஸ்ட் பைக் இந்த செக்மெண்ட்ஸில். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர்லையும் கிடைக்காது. இப்போ அரௌண்டு 28,000 ஆஃபரில் வந்திருக்கு. அரௌண்டு இது வந்து 6.8 something நம்ம நினைக்கிறேன். கரெக்டாக நான் ப்ரைஸ் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நம்பி எடுக்கலாம். நீங்கள் வந்து என்ட்யூரன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம், டூரிங் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் 6061 ஹெவியாக ஹீட் ட்ரீட் பண்ணி எடுத்த ஒரு மெட்டீரியலில் வந்து இந்த பைக்கை பில்ட் பண்ணியிருக்காங்க. பைக்கும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. நீங்கள் ஹெவி வெயிட் வச்சாலும் தாங்குற அளவுக்கான ஸ்ட்ரென்த் இதில் இருக்குது. ஸோ அதனால் ரைட் பண்ணி பார்க்குறப்போ நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பைக்ஸை பற்றினா மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா, அது என்ன டீட்டெயில் அப்படின்னு கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்த ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் போகலாம். இதோட ரைட் ரிவ்யூ வீடியோ இப்போ போட முடியாது, பிகாஸ் இதை வந்து அண்ணா ரைட் பண்ணிவிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு ஷேர் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதை தனியாக ஒரு வீடியோவை போடலாம். ஏன்னா அப்போ தான் தெரியும், கொஞ்ச நாள் ஓட்டி பார்த்தா தான் பைக் என்ன அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போ ஒரு சின்ன ஒரு 360 வீடியோ மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஃபுல்லி ஃபிட்டடு கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போ தான் ஒரு ரைட் போயிட்டு வந்தார் அண்ணா. ஸோ ரைட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பைக்கை இப்படி வச்சுருக்கோம். நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பேக்கிங்லாம் ரெடி பண்ணிவிட்டு நமக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பைக்குக்கு எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் என்னென்ன போட்டிருக்குன்னா, லைட் ஒன்று, டேஞ்சர் லைட் ஒன்று, ஹெட் லைட் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் கம்பெனிலேயே வர ஒரு ரிஃப்ளெக்டர்ஸு. ஸோ இது வந்து சேஃப்டி ரிஃப்ளெக்டர்ஸ் நம்ம போட்டு வச்சுக்கிறது. ஒரு நல்ல பைக் உங்களுக்கு டூரிங் கார் என்ட்யூரன்ஸுக்கு நீங்கள் சூஸ் பண்ணணும், இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக எதிர்க்கலாம். நானும் இதான் ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கம்மிங் சூன் நீங்கள் ஒரு அப்டேட், நல்ல அப்டேட் நீங்கள் பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவை இதோட நான் என் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆள் போட்டிங்கன்னா நம்ம ஓடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.